நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? நீங்க யாரு? யாரு ஃப்ரீ? நீங்க யாரு சார் நீங்க? நான் காசு குடுக்கல, நீ பாத்தியா? உங்களுக்கு நான் காசு குடுக்கல, நீ பாத்தியா? ஓவரா பேசுறேன். என்ன மாட்டு மொத்தம் யாரு குடிக்கிறது? நல்லது சார், உடம்புக்கு நல்லது சார். மாட்டு மொத்தம் தப்பு, நீ யாரு சொன்னா? நான் ஏன் குடிக்கணும்? ஒரு மதிப்பு திக்க ஒரு விஐபி வந்திருக்காருன்னு சொல்லி இப்பதான் சார் சொன்னார், என்ன போன் அடிச்சு சொன்னாரு. ஒரு மதிப்பு திக்க விஐபி வந்திருக்காரு. உங்களை சொல்லல சார், உங்கள்ட்ட தான் பேசுறேன் சார். உங்களை சொல்லவே இல்லை சார், மதிப்பு திக்க விஐபி வந்திருந்தாரு. போயிட்டாராம்ல அவரு, போயிட்டாராம்ல அவரு. வாராண்டி வாராண்டி தங்க கட்டு, அம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈ ஸ்பா ப்ரொஃபஷனல் ஸ்பா. அதாவது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மசாஜ் சென்டரில் தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு மசாஜ் சென்டருக்கு தான் வந்திருக்கான். என்னடா ஆட் பண்ண வர மாதிரி கோட் செட்லாம் போட்டு கும்பிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்போயும் போல ப்ராங்க் ஷோ தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி ப்ராங்க் ஷோ யாரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான செலிபிரிட்டி, விஜய் டிவியில் ஃபேமஸானவர் தான். அவர் தான் நாஞ்சில் விஜயன். நாஞ்சில் விஜயன் பிரதர் இங்கே ரெகுலராக வந்து மசாஜ் சென்டருக்கு வருவாராம், அவரோட ஒரு ஃபன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்பாவில் வந்து கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, பண்ணி விட்ருவோமே, நம்ம எப்பயும் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டு வேறு இவங்களே கொடுத்தாங்க. ஓகே பாருங்கள், ஈஸ்பாவில் வந்துட்டு மசாஜ் பண்ண வர்றவங்க இங்கே தான் உட்காருவாங்க. அதனால் நம்ம ஒரு கேமரா செட்டப்பு, அங்கே ஒரு கேமரா செட் பண்ணி வச்சிடுறோம், கோப்ரோ கேமரா செட் பண்ணி வச்சிடுறோம். செட் பண்ணி வச்சுட்டு இங்கே ஒரு கேமரா செட் பண்ணி வைக்கிறோம். ரெண்டு இடத்துலையும் கேமரா செட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி இங்கேயும் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்டோரில் வந்து மசாஜ் பண்ணுற இடத்துலையும் ப்ராங்க் பண்ண போகிறோம். நீங்களும் ரிலாக்ஸாக வந்து உங்கள் உடம்பை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஈஸ்பா மசாஜ் சென்டருக்கு வரலாம், நல்லா ரிலாக்ஸும் பண்ணலாம். சேம் டைம் இந்த ஃபன்னாக மட்டும் பாருங்கள், மற்றபடி தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஜாலியாக ஃபைனலாக அவங்க அப்ரூவ் இருந்தால் தான் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணுவோம். எந்த செலிபிரிட்டியாக இருந்தாலும், எந்த பப்ளிக்காக இருந்தாலும் அவங்க அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து உங்கள் அன்பை கொடுத்துட்டே இருங்க. அந்த 1 மில்லியனுக்கு அப்புறம் நிறைய நண்பர்கள் 2 மில்லியனை மாத்திரக்கு முயற்சி எடுங்க. நன்றி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரியல, அந்த இதை எடுத்து வச்சுருவேன், இந்த கிரீடத்தை எடுத்து. அது வந்து செலிபிரிட்டிக்கு மட்டும் தான் போடணும் இந்த கிரீடம், சரியா? இதெல்லாம் வேற யாருக்கும் போட்டுக்கிட்டாங்க. கிரீடத்தை கையில் எடுத்து, அந்த கிரீடத்தை கூட கையில் எடுத்து கொடு, ஏன்னா திருடிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹலோ 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 சார், யாருங்க அவரு? மேனேஜர் சார். என்னங்க பாட்டுக்கு பேசிட்டே போதாரு? இல்லை கொஞ்சம் பிஸியாக இருக்குனால, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இல்லையா, அவங்க பார்த்ததே இல்லையே. நான் வேற யாருமே இல்லையாங்க. வருவாங்க சார், உங்களை அட்டன் பண்ணுவாங்க சார். கொஞ்சம் இங்கே வந்துக்கிறீங்களா? ராஜா கிரீடம் வைக்கிறதுக்குன்னா ஒரு தகுதி வேணும். ஃபுட் வாஷ் ஓகே. அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா மண்டையில் தேய்ச்சி விட்ருங்க, மற்றவங்களுக்கு வர்றவங்களுக்கு தேய்ச்சி விடுங்க, சரிங்களா? ஒன்லி வந்து இதெல்லாம் ஃப்ரீ தான், ரொம்பலாம் அதிகமாக எடுத்துக்கிற டைம் எடுத்துக்கிறேன், 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் போதுமா சார்? ஒரே நிமிஷம், ஹலோ. ஒன்லி எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், யார்ட்டு சொல்லுங்க, தமிழ் யாரும் எனக்கு புரியாதுன்னு சொல்லிடுங்க. கிளியராக இருக்கும், முடிச்சுங்க. டோட்டலாக வாஷ் பண்ணிட்டியா சார்? சும்மா ஃப்ரீ ஃப்ரீங்கிறீங்க, இங்கே ஃப்ரீயாக ஒன்று வரல சார். ரெகுலராக இங்கே வந்துட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட கேளுங்க, ஃபோன் பண்ணிக்கிறங்க. நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்டு? நீங்கள் யார்? யார் ஃப்ரீ? நீங்கள் யார் சார் நீங்கள்? உங்களை சொல்லவே இல்லை, என்ன வேற ஆளில் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் இருக்குமோ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் யாரை சொல்கிறீங்க இப்போ? இதை முடிச்சுட்டு இந்த வா, இந்த தண்ணியிலே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு. ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணுமா? எந்த தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுவா? அது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறேன். உங்கள் இந்த தண்ணி, இந்த இதில், இது அமிர்த தண்ணி, பன்னீர் வாட்டர். எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஒரு கிரீடம் கொடுக்கலையும் கோபுரம், இந்த கிரீடம் பக்கத்தில் வச்சுருக்கேன். தூக்கி சார், கிரீடம் பண்ண வீட்டில் எனக்கு தேவையில்ல. இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இல்லை, என்ன பண்ண ஒன்று பண்ணலையா? இல்லை, ரொம்ப டூ மச்சாக பேசுகிறீங்க சார். வார்த்தை அளந்து பேசுங்க, மரியாதையாக பேசுங்க. ஏய், அந்த இது எடுத்துக்கலாம், இடம் பேசுனா எடுத்துக்கலாம். சொல்லுங்கள் இப்போ என்னென்ன வார்த்தை பேசுனா சொல்லுங்க, எழுதி கொடுங்க, மொத்தத்தையும் போட்டு அளக்க ஆரம்பிச்சிடும். இவர் வேற யாரும் இல்லைங்களா? நான் வேற யாரும்? எம்டி எங்க? எம்டி உங்களுக்கு வரணுமா? ஓ, மசாஜ் பண்ண உங்களுக்கு எம்டி வரணுமா? தம்பி உங்ககிட்ட கேக்குறேன், எம்டி எங்கன்னு? யார் இவர்? இவர் எதுக்கு அட்டெண்ட் பண்றாரு? எம்டி தான் உங்களுக்கு மசாஜ் பண்ணனுமா சார்? நான் உங்ககிட்ட பேசல சார், உங்களுக்கு எனக்கு பேச்சு இருக்கா? நீங்க யாரு? உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே வந்தேன் நானு. யாரு பண்றது? எம்டி யாருங்க? எம்டி எங்க சார் உட்காருங்க? ஏன் இப்ப கால இதெல்லாம் எடுத்தீங்க? கால சார், மரியாதையா பேசுங்க சார். ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்கு. ஓகே, கால வைங்க வைங்க. அதெல்லாம் எனக்கு எங்க வைக்கணும்னு தெரியும். எங்க வைக்கணும்? இங்க வைங்க, இங்க வைங்க கால. நீங்க கால் பண்ணுங்க, அவருக்கு கால் பண்ணுங்க. நான் எடுக்கல, நான் மசாஜ் எடுக்கல. நீங்க கால் பண்ணுங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை மாட்டை மண்டையில தேச்சு. நீ தேச்சுக்கோ, நான் மண்டையில இல்ல சார். சூடா இருக்கு, உங்களுக்கு குளிச்சு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு தெரியும். நீங்க கால் பண்ணுங்க பிரதர்,
பிரதர் கால் பண்ணுங்க, டென்ஷன் ஆகாது. யாரு கால் பண்ண? தேவையெல்லாம் பிரச்சனை ஆகும் பிரதர். சார் சொல்லுங்க சார், யாரு கால் பண்ண சார்? சொல்லுங்க சார், நானே கால் பண்றேன். யோ உனக்கு எனக்கு நேரம் பேச்சு போய் வெளியே. மண்டையில் தேய்ச்சிங்க, லைட் வச்சுக்கேன், நான் உள்ள போறேன், வேலை இருக்கு. சிவகதியன் சார் வர டைம். கூட நான் தேய்ச்சிக்கிறேன், கூட போ போ நீ போ. சார் மேடம் நல்ல செலிபிரிட்டிக்கு மட்டும் பாரு, இந்த மாதிரி தேவையெல்லாம் டென்ஷன் ஆகாது, காசு கொடுக்காதுக்கெல்லாம் தேவையெல்லாம். நான் காசு கொடுக்கல, நீ பாத்தியா? உங்களுக்கு காசு இல்ல, நீ பாத்தியா? ஓவரா பேசுறேன். உங்களை சொல்லவே இல்ல சார், நான் வேற ஆளு. நேத்து கொடுக்காம போனார்ல, பேமெண்ட் கொடுக்க வந்துச்சுல, அவரை மாதிரி ஆட்களை உள்ள விடாது. இந்த மாதிரி நல்ல கஸ்டமர் மட்டும் உள்ள விடு, சரியா? நீ போங்க சார், ட்ரீட்மெண்ட் உங்களை ஒன்று சொல்லுங்க. ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறியா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடு, ஏன்னா மரியாதைன்னு ஒன்று இருக்கணும்ல, கிரீடம் வச்சு. நான் போயிடுறேன், நான் வரமாட்டேன் சார், சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணிங்க. நீ போ, கொடுங்க கொடுங்க. யோ வேணாம் வேணாம் பிரதர், வேணாம் வேணாம் பிரதர், அது எனக்கு தேவையில்லை. ஃபோட்டோ மட்டும் சார். வேணாம், ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. தேங்க்ஸ்மா. உள்ள சர்வீஸ் அனுப்பிவிடுங்க சார். அவர் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. எங்கள் டென்ஷன் அது நம்மள்கிட்ட காட்டக்கூடாதுங்க. டென்ஷன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சும்மா விட மாட்டேங்க, தேவையில்லாம் வார்த்தையை பேசுகிறாரு. நான் ஒன்றும் காசு இல்லை, அங்கே ஃப்ரீக்கு வரல, நான் ரெகுலராக இங்கே வந்துட்டு இருக்கேன். நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன், ரெகுலர் கஸ்டமர் நான். அதுவும் நேற்று நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் என்ன பாத்ரூம் போகிற மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன எதுவும் பாத்ரூம் போகிறியா? நின்றுக்கிட்டு பேச ஒரு 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 மதிப்புத்துக்க ஒரு விஐபி வந்திருக்காருன்னு சொல்லி இப்போ தான் சார் சொன்னார், என்ன ஃபோன் சொன்னார். ஒரு மதிப்புத்துக்கு விஐபி வந்திருக்காரு. உங்களை சொல்லலை சார். சார் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் சார். உங்களை சொல்லவே இல்லை சார், மதிப்புத்துக்கு விஐபி வந்திருந்தாரு. போயிட்டாராம்ல அவரு. அவர் மாதிரி ஆட்கள் வந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இப்போ இவரை மாதிரி ஆள்னா கொஞ்சம் ஓகே, மற்ற ஆள் என்ன செய்யறது? இவர மாதிரி ஆள் ஓகேன்னா எப்படி? இல்லை புரியல சார். உங்களுக்கு சார் உங்களுக்கு என்ன சார் பைத்தியகரமாக இருக்கு சார்? உங்களுக்கு என்ன சர்வீஸ், என்ன பேமெண்ட்? நீங்கள் முதல்ல நீங்கள் எல்லாமே தப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட. என்ன சார் உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்து? சர்வீஸ் நான் எடுக்கல சார், எனக்கு தேவையில்லை, எந்த சர்வீஸும் தேவையில்லை. வாட்டர் சர்வீஸ் கொடுத்துருக்கீங்களே வண்டியா? விருப்பம் இருந்தா பண்ணுங்க, சார்ஜஸ் எவ்வளவு சொல்லுங்க சார். உங்களுடைய உங்களுக்கு போன் பண்ணல, நீங்க யாரும் தெரியாது, நான் வந்தது வேற வேலையா? நான் உங்களுக்கு பேச பார்த்தாலே தெரியலையா? கோல்டு நான் தான் டோட்டலா இங்க எல்லாமே கோல்டு கோட் போட்டிருக்கேன், இதுல தெரியும் நம்ம. காலை கழுவிட்டீங்களா? அப்படியே மூஞ்சியை கழுவி விடுங்க, மூஞ்சியை கழுவி விடுங்க, தண்ணி எடுத்து லைட்டா மூஞ்சி. சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாலஞ்சு சர்வீஸ் இருக்கு சார். இந்த சர்வீஸ் பண்ணலாமா சார்? சார் ஃபோன் பண்ணுங்களா அதுக்கு சார். உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம் சார். சர்வீஸ் எடுக்க வரல சார். சர்வீஸ் வேணா நான் கேட்டுக்கிறேன், நான் பேசிக்கிறேன். யாரும் குடிக்கிறீங்க, வாங்கி குடிச்சிட்டு இருக்கியா? ஓசியா குடிக்க வந்தீங்களா? எடுத்துட்டு போந்தா. சரி வேணா சார், குடிச்சிட்டு இல்ல, இது யார் குடிப்பா? சரி கொஞ்சம் வாங்கி ஊத்திட்டு உள்ள போ. வாங்கி ஊத்து, நாய் ஊத்து. நாய் ஊத்தவா? இல்ல சார், நீ பாதி குடிச்சிட்டீங்களா? அது சொல்றேன், மிச்சத்தை நாங்களே குடிக்க முடியும். சரி, நாய் வளக்குறியா? உள்ள நாய் வளக்குறியா? ஆமா சார், வளக்குறோம் சார். வளக்குற நான் அந்த ஊத்திக்கு, நீயே ஊத்து, நாய் ஊத்து. சார் இது குடிச்சு நாய் செத்து போயிரும் சார். அது தப்பாயிரும்ல சார், அதுக்கு சொல்றேன். சரி சார். சார் டைம் ஆகிட்டே இருக்கு சர்வீஸ். இப்போ பெரிய பெரிய நடிகர்கள் வர டைம் சார். சிவகார்த்திகன் சார் வராரு, கொஞ்ச நேரத்தில் கமல் சார் வர்றாரு. ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன். பண்ணுங்க, எடுக்க எடுக்க சொன்னா சார். கால் பேசுறேன். இந்த சார் கால் இருக்கு சார், என்ன பண்ணுங்க? முடியல முடியல. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார், அது என்னன்னு தெரியல சார். எடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாங்கல்ல. அனார்கலி அவங்க பேர். மாட்டுங்க.
காலை வச்சுங்க, நல்லா வச்சுங்க, பழைய வடியும் காலை வச்சுங்க சார். ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி கேளுங்க சார், நான் சர்வீஸ் எடுத்துருக்கேனா இல்லையான்னு கேளுங்க அவருக்கு. நீங்கள் சர்வீஸ் எடுத்துருக்கேன் சார், பட் இப்போ டிபார்ட்மெண்ட் வேற மாதிரி போயிட்டு இருக்கு சார், வேற மாதிரி போயிட்டு. ஓகே சார், நான் புக் பண்ணி தானே சார் வந்திருக்கேன், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கே, அப்போ இப்போ நீங்கள் எவ்வளோ பேசுனீங்கன்னா எப்படி? சரி ஓகே, பண்ணுங்க சார், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பண்ணுங்க சார். முன்னாடி சொல்லணும் சார், ஏன்னா இப்போ ஓனரே எல்லா இடத்துலையும் சார் ரெகுலராக வந்துட்டு இருக்கேன், அப்போ சொல்லணும். நீங்கள் ஆள் தெரியாமல் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க, நீங்கள் வேற யாரும் தெரியுறீங்க சார், பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, உங்களை நான் ஒன்றும் குறவே சொல்லலே இல்லையா? இல்லை, நீங்கள் உங்கள் பேச்சு சரியில்லையே சார், உங்கள் பேச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஆமாம் ஆமாம் சார், எனக்கு எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, பேச்சு வித்தியாசம். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே. இல்லை சார், நம்ம ஸ்டைலாக பேசுங்க சார். வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஹம்பிளாக பேசுங்க, என்ன சர்வீஸ் வேணும், யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பாட்டுக்கு வந்தோன்னா ஆயினும் அசிங்கசமாக நாங்கள் உட்காந்துட்டு இருக்கேன், ஸ்ப்ரே அடிங்கிறீங்க, கழுவ சொல்கிறீங்க சார். சார், நாங்கள் போனப்போ தான் அந்த வேலையை நீங்கள் பாருங்க, நான் இருக்கும்போது அதெல்லாம் பார்ப்பீங்க. நாங்கள் எல்லாமே கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக கேட்குறது தான் சார். சரி விடுப்பா, நான் பேசலப்பா, விடுப்பா, ஆளை விடுப்பா. சரிங்க சார், வேறு எதுவும் ஜூஸ் கொண்டு சொல்லு சார். வேணாம் வேணாம் வேணாம், மாட்டு மூத்திரம் மட்டும் கொஞ்சம். யோ, ஒரு கிளாஸ் மட்டும், ஒரு கிளாஸ் கொடுங்க, அரை கிளாஸ் கொடுங்க, இவருக்கு அந்த அளவுக்கு நான் தாங்க மாட்டார். புதுசா இருக்காங்க ஹெட் ஆஃபீஸ் மாத்திங்களா, இப்படி அங்க பேசுவாங்க, நம்ம எவ்வளவு சைலண்டா இருக்குங்க. ஓகே, எப்பவுமே இவ்வளவு சைலண்டா இருக்கக்கூடிய ஸ்பா, ஏன் இங்க இவ்வளவு ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. Thank you. சார், அவர் தப்பான ஆளுன்னு சொல்லுங்க, எனக்கு தப்பான ஆளுன்னு சொல்லுங்க, எவ்வளோ திட்டிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைய வந்து முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு ஆளை பண்ணிட்டான். இதுக்கு மேலே பண்ண போகிறது தான் ஒரு சின்ன கெட்டப் செஞ்சு. இங்கே ஸ்பாவில் வந்து லேடிஸ் போட்டிருப்பாங்களே, அந்த லேடி கெட்டப்லேயே போய் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் மட்டும் பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு. Shamuki look at I'm in the infinity.